2009 யுத்தம் நடந்த காலப்பகுதியில் எனக்கு இது நடந்தது. இப்போ அதில் வந்து முள்ளந்தனில் ஏற்பட்டு நகிடுப்புகளை எங்கெல்லாமும் போட்டது. அதிலிருந்து முடிந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கணும். முள்ளந்தனில் வந்து பீஸ் இருக்குது. அது கொஞ்ச அடுக்கையில் அடுத்தால் வந்து இன்னும் பாதிப்பு. உடம்புல இருக்கிறதால வந்து தொடர்ச்சியாக ஒரு வேலையும் செய்யலாது, தொடர்ச்சியாக அப்படியும் இருக்கவும் இல்லாது, இருந்தாலும் பிரச்சனை. அதே நேரம் இப்போ பகல் ஃபுல்லாக ஏதாவது செய்து வேலை எங்கட வேலையை கூட செய்துட்டு வந்தாலும் திருப்ப வந்து இந்த உடல்லாம் கொஞ்சம் வலியெல்லாம் இருக்கும். அடுத்தது எங்களுக்கெல்லாம் வந்து கூடுதல் அந்த சத்த உடம்பு பிரச்சனைன்றதுக்காக வந்து இந்த கால்கள் எல்லாம் இதாக போயிட்டு செயலந்து கூடுதல் எடுப்பதுக்குல. அடுத்தது வந்து எங்களுக்கு கூடுதலாக அந்த மருத்துவ வசதிகள், அது மருத்துவ கூடுதலாக வந்து மருத்துவத்தில் நாங்கள் தங்கியிருக்கோம். படிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சலத்தில் கிருமி அது இதுன்னு சொல்லி நாங்கள் குடிக்கிற தண்ணிகள் எல்லாம் வந்து கூடுதலாக வந்து மினரல் வாட்டர் தான் பாவிக்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த வசதி ஒன்றும் இல்லை. நாங்கள் ஃபில்டர் அது எல்லாம் பாவித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் இல்லை. ஏதாவது ஒரு வாழ்வாரம் பேரசாங்கத்தால் எனக்கு ஒரு 36,000 ரூபா வாழ்வாரம் உண்டு வந்தவங்க. அது 36,000 ரூபா வாழ்வாரம் தான் தந்திருக்கிறாங்க. அதால் வந்து மேற்கொண்டு அதை செய்யலாமல். அடுத்தது இப்போ ஒரு இந்த சித்திரை 2015 சித்திரை மாதத்துலேருந்து நான் 3,000 ரூபா மாதம் கொடுப்பேன்னு வர்றாங்க. அதுவும் இப்போ என்னென்னு சொன்னால் ஒருக்கா வந்து 4 மாதம் சேர்த்து ரெடியாக தந்தவங்க, அப்புறம் ஒரு மாதம் தந்தவங்க, அதுக்கப்புறம் இந்த 4 மாதம் வந்து இன்னும் கிடைக்கல. ஆனால் அதுக்குரிய சைன்கள் நாங்கள் வச்சு கொண்டிருக்கோம். கடையுண்டை போட்டு அது நாள் அந்த முதல்ல ரொட்டேஷனாக ஓடிக்கொண்டிருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்வாரத்தை செய்யணும். அப்போ அதுக்கு குறைஞ்சிருந்தால் அதை செய்தும் அது பிரயோசனம் இல்லைன்றது தான். இப்போ திருப்ப நாங்கள் வந்து ஒரு திரட்டை வந்து உதவி என்று தொடர்ச்சியாகவும் நிற்கலாது. கேட்பாங்க உங்களுக்கு தந்தாச்சு செய்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கடை என்று சொன்னால் உங்களுக்கு அன்னளவாக தெரியும். குறைஞ்சது 1,00,000 ரூபாய் குறைய ஏதாவது ஒரு ஒன்றும் செய்ய இல்லாது. அப்படிலேருந்து செய்தால் வந்து அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரயில் அது முடங்கிடும். இப்போ வந்து ஃபோட்டோவும் ஓடுறேன். இந்த கோயில்கள் அது எழுதல் வந்தால் நான் சோழன் பொறி மற்ற கச்சான் அது எழுதல் நான் என்ன தொழில் அண்டில் கடை வழக்க கூட போய் சொல்லக்கூடாது. அது ரெண்டும் நம்மட மற்ற என்னென்றாலும் என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டான் இருக்கணும். அதுவும் அது சில சில சீசன்களுக்கு தான் அதையும் செய்யலாம். தொடர்ச்சியாக ஒரு நிரந்தர தொழில் வந்து செய்யலாம் இருக்குது. ஹெல்த்தர்னு இது வந்து இந்த மோட்டிவேஷன் நிறுவனத்தால் ஒரு தந்தவங்க. அடுத்தது இந்த ஹேண்டிகேப் இருக்கக்குள்ள அவையில் தந்தது. ரெண்டு காலமும் போட்டு கோழி வளர்ப்பு செய்து நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட 30 கோழி கிட்ட இந்த மழை சீசனுக்கு எல்லாம் சேர்த்துட்டு 3 நாள் தான் நிற்கிறோம்.